அதாவது சினிமா தோன்றிய காலத்திலிருந்து ரசிகர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு படத்துக்கு அந்த படத்தோட ஹீரோ பெரிய ஹீரோவோ இல்லை பெரிய இயக்குனரோ பெரிய பட்ஜெட்டோ பிரம்மாண்டமோ அதெல்லாம் எங்களுக்கு ஒரு பொருட்டே கிடையாது. எங்களை 2.5 நேரம் உட்கார வச்சு கதை சொல்லி அழகாக திரைக்கதையை வச்சு எங்களை சிரிக்க வச்சு ரசிக்க வச்சா நிச்சயமாக அந்த படத்தை நாங்கள் வெற்றி படமாக்குவோம், அந்த படத்துக்கு எங்களுடைய அமோக ஆதரவை நாங்கள் கொடுத்துட்டே இருப்போம் அப்படிங்கிறதான். கிட்டத்தட்ட இப்பவும் அதே விஷயம் நடந்திருக்கு. நேற்று பார்த்தீங்கன்னா 2 படங்கள் ரிலீஸு, ஒன்று பொன்றாம் இயக்கத்தில் நம்ம மக்கள் சோழன் விஜய் சேது நடித்த டிஎஸ்பி, இன்னொன்று பார்த்தீங்கன்னா சிலுக்குவார்பட்டி சிங்கம் அப்படிங்கிற ஒரு தோல்வி படத்தை கொடுத்த இயக்குனர் செல்லா ஐயா இயக்கத்தில் விஷ்ணு விசாலும் நம்ம ஐஸ்வர்யா லட்சுமி நடித்த கட்டா குஸ்தி அப்படிங்கிற படமும் ரிலீஸ் ஆச்சு. இந்த 2 படத்தில் பார்த்தீங்கன்னா டிஎஸ்பி பெரிய படம் எல்லா விதத்துலேயும் பார்த்தீங்கன்னா, மக்கள் சோழன் விஜய் சேதுபதி மாஸ் ஹீரோ, இந்த பக்கம் இயக்குனர் பொன்ராம் வந்து ஒரு பக்கா கமர்ஷியல் இயக்குனர், இமான் மியூசிக் டைரக்டர் பெரியாள். ஸோ இப்படிலாம் இருந்தாலும் கூட இந்த டிஎஸ்பி படம் வந்து பெரிய அளவில் மக்களை ஈர்க்கலை அப்படிங்கிறது தான் உண்மை. அது காரணம் என்னன்னு உங்களுக்கே தெரியும், கதை திரைக்கதை எதுவுமே செய்யல. இன்னும் சொல்லப்போனால் மக்கள் சோழன் விஜய் சேதுபதி படம் அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன ஓப்பனிங் கூட இல்லை அப்படிங்கிறது தான் இந்த படத்துக்கு மக்கள் கொடுத்த ஒரு பெரிய அதிர்ச்சி வைத்தியம்னே சொல்லலாம். ஆனால் இந்த பக்கம் பாருங்க, விஷ்ணு விசால் ஒரு ஹிட் கொடுப்பாரு, அப்புறம் தொடர்ந்து 2-3 படங்கள் ஃப்ளாப் கொடுத்து சறுக்கிடுவாரு, அதுக்கப்புறம் ஒரு ஹிட் கொடுப்பாரு, மறுபடியும் தொடர்ந்து சறுக்குவாரு. இதுதான் அவருடைய கேரியர் கிராஃப். ஸோ இப்படி இருக்க பட்சத்தில் இந்த படத்துக்கு பெருசாக வந்து எதிர்பார்ப்பு இல்லாமல் இருந்துச்சு. ஆனால் இந்த கட்டா குஸ்தியோட ட்ரைலர் பார்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் மக்களுக்கு இந்த படத்து மேலே நம்பிக்கை சொல்லி வச்ச மாதிரியே ஓரளவு ஓப்பனிங் கொடுத்தாங்க. அந்த ஓப்பனிங்க்கு மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய மரியாதையை செஞ்சுருக்காங்க அந்த படக்குழுவினர். அதாவது படம் பார்த்த ஆடியன்ஸ் எல்லாருமே இந்த படம் அருமை சூப்பர் ஆகா ஓகோன்னு புகழ்ந்து தள்ளிட்டு இருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு படத்தை வந்து ரசிக்கிற மாதிரி எடுத்திருக்காங்க அந்த படக்குழுவினர். ஆனால் இந்த பக்கம் பெரிய இயக்குனர் பெரிய ஹீரோ இருந்தாலும் கூட டிஎஸ்பிங்கிற ஒரு படம் வந்து மக்களை ஈர்க்க தவறிய காரணம் கதை திரைக்கதை எதுவுமே செய்யலை, வெறுமனே பெரிய பிம்பம் அப்படிங்கிற ஒரு பெரிய படம் அப்படிங்கிற ஒரு பிம்பத்தோடு வந்தால் மட்டும் பத்தாது, உள்ளடக்கம் நல்லா இருக்கணும் கண்டென்ட் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறத மக்கள் மீண்டும் மீண்டும் நிரூபிச்சிருக்காங்க. ஸோ அதனால தான் டிஎஸ்பி படத்தை வந்து தோல்வி படமாகவும் கட்டா குஸ்தியை வெற்றி படமாகவும் ஆக்கிட்டாங்க நம்ம ரசிகர்கள்.